Okay, we can go for it. Yes, I'm ready. தும்பல் வரல, இருந்தாலும் வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். நம்ம ஒரு பொது இடத்துக்கு போறோம், நமக்கு தும்பல் வருது அப்படின்னாக்கா சபை நாகரீகம் கருதி நம்ம என்ன பண்ணுவோம், மூக்கையும் வாயும் மூடி அந்த தும்பலை அப்படியே அடக்கிப்போம். அந்த மாதிரி லண்டன்ல 34 வயசு ஆள் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, மூக்கையும் வாயும் மூடி தும்பலை அடக்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரால் முழுங்க முடியல, பேச முடியல. டாக்டர்ஸ் இவரை எக்ஸாமின் பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது, தும்பலை நிறுத்தினதுனால தான் இவருக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா கடவுள் புண்ணியத்துல அவர் பொழைச்சிட்டாரு. ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கனாக்கா, தும்பல் வந்துச்சுன்னா நிறுத்தாதீங்க, தும்பிருங்க. அப்படி நீங்க நிறுத்தினீங்கனாக்கா உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்றாங்க. ஏன்னா தும்பல்ன்றது பேசிக்கா நம்ம உடம்புல இருக்கிற வைரஸோ இல்ல பாக்டீரியாவோ உடம்புல தங்காம வெளில வருது. வெளில வர ஸ்பீடு பாத்தீங்கன்னா அந்த காத்து 150 mph 250 mph ஸ்பீட்ல அதை டிராவல் ஆகுது. கிட்டத்தட்ட அந்த டெப்ரிஸ் அது 25 feet டிராவல் ஆகுமா. சோ அதை மூக்கையும் வாயையும் வச்சு ஸ்டாப் பண்றப்ப அந்த காத்து நம்ம பாடிக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம கண்ணு இருக்கிற பிளட் வெசல்ஸ், இயர் ட்ரம்ஸ், நம்ம உயிரே போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியா இருக்கு. இத The BMJ, the British Medical Journal, ல வந்து ஒரு கேஸ் ரிப்போர்ட்டாவே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபேஸ்புக்லயும் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குற நீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு தும்பல் வருது அப்படின்னாக்கா அக்கம் பக்கத்தில் இருக்கணும் பாக்குறாங்க, தியேட்டர்ல தும்பினா டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் எல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. கையிலயோ இல்ல ஒரு கட்சிப்போ வச்சு தும்பிடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது, உங்களுக்கு சுத்தி